காலை வணக்கம் குழந்தைகளே. பாடம் 18, ஒன்றும் பலவும். ஒன்று அல்லது ஒருமை, ஒரே ஒரு பொருள் இருந்தால் அது ஒன்று. பந்து, பந்து எத்தனை உள்ளது? ஒன்று. ஒன்று இருப்பதால் இது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்தால் பல அல்லது பன்மை என்று கூற வேண்டும். இங்கு பந்து அதிகமாக இருப்பதனால் பந்துகள் என்று கூற வேண்டும். குழந்தைகளே, முதல் படத்தை பாருங்கள். இது என்ன பறவை? கௌதாரி. மைனா போன்று இது ஒரு பறவை. எத்தனை கௌதாரி உள்ளது? ஒரே ஒரு கௌதாரி உள்ளது. அதனால் இதனை ஒருமை என்று கூற வேண்டும். இரண்டாவது படத்தை பாருங்கள். எத்தனை கௌதாரி உள்ளது? இரண்டு. ஒன்றுக்கு மேற்பட்டு இருப்பதனால் இது பன்மை. ஒரே ஒரு பறவை இருப்பதனால் கௌதாரி என்றும், ஒன்றுக்கு மேற்பட்ட பறவைகள் இருப்பதனால் கௌதாரிகள் என்றும் கூறுகின்றோம். கௌதாரி, கௌதாரி. க இல் கல், கௌதாரிகள். குழந்தைகளே, முதல் படத்தை பாருங்கள். இது வானொலி. ஆங்கிலத்தில் இதனை ரேடியோ என்று அழைப்பார்கள். ஒரே ஒரு வானொலி இருப்பதனால் இது ஒருமை. இரண்டாவது படத்தை பாருங்கள் குழந்தைகளே. எத்தனை வானொலி உள்ளது? மூன்று. ஒன்றுக்கு மேற்பட்டு இருப்பதனால் இது பன்மை. அதனால் வானொலிகள் என்று கூற வேண்டும். வானொலி, வானொலி. க இல் வானொலிகள். முதல் படத்தை பாருங்கள். எத்தனை தேங்காய் உள்ளது? ஒன்று. ஒரே ஒரு தேங்காய் இருப்பதனால் இது ஒருமை. இரண்டாவது படத்தை பாருங்கள். எத்தனை தேங்காய் உள்ளது? ஐந்து. ஒன்றுக்கு மேற்பட்டு இருப்பதனால் இது பன்மை. அதனால் தேங்காய்கள் என்று கூற வேண்டும். தே இங் தேங் கா இ காய், தேங்காய். க இல் தேங்காய்கள். முதல் படத்தை பாருங்கள். எத்தனை போர்வை உள்ளது? ஒன்று. ஒரே ஒரு போர்வை இருப்பதனால் இது ஒருமை. அதனால் போர்வை என்று கூற வேண்டும். இரண்டாவது படத்தை பாருங்கள். எத்தனை போர்வை உள்ளது? மூன்று. ஒன்றுக்கு மேற்பட்டு இருப்பதனால் இது பன்மை. அதனால் போர்வைகள் என்று கூற வேண்டும். போ இர் போர் வை, போர்வை. க இல் போர்வைகள். முதல் படத்தை பாருங்கள். எத்தனை பூனை உள்ளது? ஒன்று. ஒரே ஒரு பூனை இருப்பதனால் இது ஒருமை. அதனால் பூனை என்று கூற வேண்டும். இரண்டாவது படத்தை பாருங்கள். எத்தனை பூனை உள்ளது? இரண்டு. ஒன்றுக்கு மேற்பட்டு இருப்பதனால் இது பன்மை. அதனால் இதை பூனைகள் என்று கூற வேண்டும். பூனை, பூனை. க இல் பூனைகள். முதல் படத்தை பாருங்கள். எத்தனை மேசை உள்ளது? ஒன்று. ஒரே ஒரு மேசை இருப்பதனால் இது ஒருமை. அதனால் மேசை என்று கூற வேண்டும். இரண்டாவது படத்தை பாருங்கள். எத்தனை மேசை உள்ளது? இரண்டு. ஒன்றுக்கு மேற்பட்டு இருப்பதனால் இது பன்மை. அதனால் மேசைகள் என்று கூற வேண்டும். மேசை, மேசை. க இல் மேசைகள். பன்மை என்றால் சொல்லின் இறுதியில் கல் சேர்த்து எழுத வேண்டும். இலை என்பது சொல், பன்மையில் கல் சேர்த்து இலைகள் என்று எழுத வேண்டும். நன்றி குழந்தைகளே.